ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நார்த்தங்காய் உப்படைச்சி பண்ணுறது எப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த வீடியோ சொல்கிறேன் நான். இதை வந்து நார்த்தங்காய் நிறைய பேர் ஊருக்காக போட்டுப்பா, இது என்ன அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் எல்லாம் துண்டு துண்டாக போடுவா மோஸ்ட்லி. இது மாதிரி சுருள் நார்த்தங்காய் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரில, அதனால் ஜஸ்ட்டு ஒரு வீடியோ போடலான்னுட்டு இந்த நார்த்தங்காய் வாங்கிட்டு அருவா மணி நேரம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படியே கையில் எப்படி திருப்பிகிட்டே வரணும், இப்போ நாங்கள் கத்தியில் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாக வரும். அதில் இதில் கொஞ்சம் கையில் கத்தியில் வெட்டிக்காமல் பத்திரமாக பண்ணும், கத்தி ஷார்ப்பாக இருக்கணும், அப்போ தான் உள் வரலும் போய் வெட்டும். ஆனால் அதையே வந்து கேர்ஃபுல்லாகவும் பண்ணணும், இல்லைன்னா கையை சரக்குன்னு வெட்டிடும். ஸோ இந்த மாதிரி அப்படியே சுருளாக வதக்கிட்டே இருக்கணும், எங்கேயுமே வெட்டக்கூடாது நார்த்தங்காயை, அது மொத்தம் ஒரே ஃப்ரூட்டாக இருக்கணும். அந்த மாதிரி சேஃபாக கட் பண்ணணும். இந்த மாதிரி முந்தி 25-30 காய் போட்டு அடுக்கி வைப்போம் பக்கெட்டில், அப்படியே சலசலன்னு இருக்கும், வருஷாந்துக்கு இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒன்றே ஒன்று போட்டு காமிக்கிறேன். நான் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வாங்கினது இன்னும் அப்படியே இருக்குது. இதுக்கு எங்கள் பாட்டி ஒரு வசனம் சொல்லுவா, நார்த்தங்காய்க்கு போடுற உப்பு நார்த்தங்காய் செய்கிற சீரும் ஒன்றும் வேஸ்ட் ஆகாதுன்னு. அது மாதிரி இதில் உப்பு அடித்து போட வேண்டியது தான், அது பாட்டுக்கு தெமேன்னு இருக்கும், ஒன்றுமே ஆகாது. ஸோ இது மாதிரி பிரிச்சுக்கோங்க, அழகாக இருக்கும் பார்த்தனாலே. இப்போ நல்லா கல்லுப்பு தான் ஆகி, நான் சொன்ன மாதிரி ஊறுகாய்க்கெல்லாம் கல்லுப்பு எடுத்து வச்சுட்டு இதில் நல்லா அடைச்சிடணும். எவ்வளோக்கு எவ்வளோ அடைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ. ஆல்மோஸ்ட் ஒரு காய்க்கு வந்து நீங்கள் 2 கைப்பிடி உப்பு அளவு ஒரு முடி இருக்கும். நம்ம இந்த மாதிரி பிரிச்சுட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சு அமுக்கணும். இது வந்து நம்ம அருவாமனையில் பண்ணோன்னா இந்த இதெல்லாம் வந்து சீராக வரும். நான் கத்தியில் பண்ணதுனால கொஞ்சம் ஒன்று தடியாக ஒன்று கம்மியாக இருக்குது, பட் ஊறினோன்னா நம்ம விண்டு போட்டுக்க போகிறோம் எப்படி இருந்தாலும். இது இந்த மாதிரி நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ உள்ளே அடைச்சி வைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அடைக்கலாம். அப்படியே ஒரு 10-15 நாளில் ஜம்முன்னு ஊறிடும், தண்ணி சலசலன்னு விட்டுக்கும், அப்படியே ஜூஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுக்கலாம். அப்புறமா அப்படியே எடுத்தாலே நகத்தில் விண்டு வந்துடும் காயை, அப்படியே தொட்டுக்கலாம் எடுத்து. உங்களுக்கு எந்தெந்த கேப் தோணுறதோ அந்த இடத்துல எல்லாம் வச்சு வச்சு அடைக்கலாம். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சில குழந்தையில அம்மா சாதம் விட்டு வைப்பாரு, வாய் உள்ள அதை மாதிரி வச்சு அமுக்கி அதை மாதிரி போடுங்க வைத்தேக்கு. அவ்வளோதான், இதை எடுத்து அப்படியே ஜாகிரதையாக வைக்கணும். நிறைய காய் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பக்கத்தில் அடிக்க 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 வச்சு, அதான் சொன்னேன், 15-20 காயெல்லாம் போட்டு வச்சான்னா பக்கெட்டில் ஜம்முன்னு இருக்கும். அப்புறம் நம்ம எடுத்து குளிக்கலாம், ஒன்றுமே விட வேண்டாம், அதுவே சூப்பராக ஊறிக்கும் உள்ளமா. இதை வந்து அது மாதிரி ஜாடியில் வைப்பா முந்திலாம், நான் உங்களுக்காக இது ஒரே டப்பாவில் காட்டுறேன். அந்த ஈரமாக இருக்க உப்பு அப்படியே போட்டுடலாம் அது மேலேயே. ஸோ அவ்வளோதான், அப்படியே எடுத்து வைக்க வேண்டியது தான் இதை. ஸோ நீங்கள் அடுத்த நாளைக்கு பார்த்தீங்கனாலே தண்ணி விட்டுக்க ஆரம்பிச்சிடும், அது கலரும் மாற ஆரம்பிச்சிடும். அந்த க்ரீன் வந்து அப்படியே ஒரு மாதிரி பழுக்கிற கலராக மாறும். இந்த பாருங்க, இந்த மாதிரி தான் வரும். இது அப்படியே நல்லா மாறிட்டு பிளாக் ஆனால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும், வருஷாந்திரத்துக்கு வச்சுக்கலாம், இயர்ஸ் டுகெதர் வச்சுக்கலாம். ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நார்த்தங்காய் கிடைக்கும் போது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்துங்க. பை.